ஓம் ஷீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி. மாலை 6:35 பின்பு தசமி. நட்சத்திரம் சுவாதி. பிற்பகல் 2:19 பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இரும்பு மற்றும் கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அனைத்து வகையான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு சத்தமில்லாத வெற்றியை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KQ. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான சிறப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலத்தில் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க இன்றைய நாளில் உங்களை புரிஞ்சு மனசார பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பாகவே அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தர ராஜ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZP. விலகி சென்றவர்களை கூட விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடு இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துருமலராயர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EJ. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பாராட்டுதலோடு வெகுமதியோடு பண வரவு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டை மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK.
நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். திருமணமான தம்பதியர்களுக்கு புத்தர பேர் உருவாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலை இன்றைய நாளில் நிச்சயமாகவே ஆரம்பிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பயணம் செய்யும் பொழுது படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர்மலை திரௌபதி அம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TX. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் இதுநாள் வரையில் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, அதாவது வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். விசா கிடைக்காம தடுமாற்றத்தோடு இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் தடங்கள் இல்லாமல் தாமதம் இல்லாமல் வெளிநாட்டு பயணம் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QF. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனை ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுதபாணி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WP. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகளால் குடும்பத்துக்கு யோகம் மிகுதியாகும். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இன்றைய நல்ல நிச்சயமான நல்ல உத்தியோகம், அதாவது தகுதிக்கு தகுந்த உத்தியோகம் ஒரு சில பேருக்கும், தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில பேருக்கும் இன்றைய நல்ல அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு இன்று அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன், அதாவது மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாங்கல்ய பாக்கியம் இன்றைய நாளில் அமையக்கூடிய அருகதை மிகுதியாகவே இருந்துகிட்ருக்குது. திருமணமான தம்பதியர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவது, ஜாமீன் ஏற்றுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருவேடக இயேசுநாதர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருந்து ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு ஏராளமான தன வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஜீவனஸ்தானத்தில் குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும்.
அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க மத்தியில் தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் 6, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் பலிதமாகும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AO. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிருபைகளும் பெருமைகளும் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால விஞ்சும் பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதே சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சங்கடமில்லாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இன்றைய சந்திராஷ்டமம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணியாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் செஞ் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RJ. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் கோயிலுக்கு போகும்பொழுது வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி வெறுங்கையோடு போகக்கூடாதா? அந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னா என்ன வாங்கிட்டு போகிறது நல்லது அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு ஆன்மீக சன்னிதானத்துக்கும் போகும் பொழுது எந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத விட உங்களால் இயன்ற அளவு, உங்களுடைய சக்திக்கு உங்களுடைய மனசுக்கு தெரிந்த அளவுக்கு என்ன உங்களால் இயலுமோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போனாலே கடவுளுடைய அருள் கிடைக்கும். மற்ற இடங்களுக்கு பொருள் வாங்கினா பொருள் மட்டும்தான், கடவுளுடைய சன்னிதானத்துக்கு எந்த ஒரு பொருளை வாங்கிட்டு போனாலும் அந்த பொருளுக்கு கடவுளுடைய அருள் இருக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. அந்த வகையில் வந்து கோயிலுக்கு போகும் பொழுது அர்ஜுன தட்டு, அதாவது தேங்காய் பழம் பூவு வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாங்க. ஆஞ்சநேயர் சன்னதியாக இருந்ததுன்னா வெண்ணெய் வெற்றில மாலை இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். எந்த சன்னதிக்கு போனாலும் உங்களால் முடிஞ்ச அளவு அப்படிங்கிறத விட உங்களால் முடியாமல் இருந்தால் கூட புஷ்பம் மட்டாவது, அதாவது ஏதாவது ஒரு புஷ்பம் குறைந்த அளவில் வாங்கிட்டு போனால் கூட போதுங்க. அந்த புஷ்பம் பூ அப்படிங்கிறத கொஞ்சம் வாங்கிட்டு போனீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிரந்தரமான விதி. அதனால் கோயிலுக்கு போகும் பொழுது உங்களுடைய மனசார மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டோ கடன் வாங்கிக்கிட்டோ போகாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள், அதாவது வெறும் கையோடு சன்னிதானத்துக்கு போகாமல் ஏதாவது ஒரு பொருளோடு சன்னிதானம் போனீங்க அப்படின்னா கடவுளுடைய அருளோடு திரும்பி வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் பகிர்ந்துக்கலாம். நெஞ்சுக்கினிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.